ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்குறேங்க அப்படின்னா, வில்லியம் கவுப்பர் எழுதிய காஸ்ட்வே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. அதாவது ஃபஸ்ட்டு வில்லியம் கவுப்பர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான போயட் ரைட்டர். அவர் மோஸ்ட்லி எதை பற்றி அதிகமாக எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலிஜியஸை ஃபோக்கஸ் பண்ணி, அதுவும் கிறிஸ்டினிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் அதிகமாக ஒர்க் எழுதியிருக்காரு. இந்த பாயிண்ட்டோட ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜி. இது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1799 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் ஸ்டைலில் இருக்கு. அதே மாதிரி இந்த போயம் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோம் ஒரு புயல் வந்திருக்கும், ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதாவது இவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ஆன்சன் வந்து வாயேஜ் போகிறாங்க வேர்ல்டை சுற்றி பார்க்கறதுக்கு. ஸோ அங்கே வந்து என்ன ஆகுனா ஹாரரு, அதே மாதிரி அந்த அந்த போட்டு எல்லாம் உடையிறது, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ அந்த கேஸ்டாவேன்றது என்னன்னா, அந்த கப்பல் இருக்கு இல்லையா, கப்பல் வந்து அந்த சூறாவளியில் மாட்டி பீஸ் பீஸாக உழையும். ஸோ அதுதான் கேஸ்டாவேன்றது. வாங்க பாயிண்ட்குள்ள பார்க்கலாம் ஸ்டோரி. இந்த கேஸ்டாவே ஸ்டார்ட் ஆகுது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புயல் சுச்சுவேஷன் டைம்ல கடல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பாயிண்டோட புரோட்டகனிஸ்ட் அந்த ஆத்தர் எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கடல் புயல் வந்துருச்சு, நம்மளோட கப்பலில் இருந்தால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கடல் எகிரி குதிக்கிறாரு. ஸோ கடல் எகிரி குளிச்சுட்டு நீஞ்சிட்ருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கப்பல் ஒன்று வருது. ஸோ அதில் ஒரு கேப்டனோட உதவியால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே அந்த கப்பலில் ஏறிக்கின்னு அவங்க ட்ராவல், அதாவது அந்த வாயேஜை வந்து மேற்கொள்கிறாங்க ரெண்டு பேருமே. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த கப்பலை இழந்துடுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் புயல் வருது. ஸோ அந்த புயலில் வந்து அவங்க அந்த கப்பலில் வந்து கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போயத்தில் அவரோட ஸ்ட்ரகிள்ஸ், லைஃப்பில் ஏற்பட்ட அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இது வந்து மென்ஷன் பண்ணிகிட்ருக்கு. அங்கே அவங்க எதை ஸ்பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புயல் வரும்போது அந்த அலைகள்லாம் உயரமாக வரும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஸ்பேஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள காப்பாற்றுக்கு வரல. ஸோ எல்லாருமே வந்து பார்க்குறாரு. ஸோ அதுக்கு காரணம் வந்து அவங்க கிடையாது, புயல் தான் அதுக்கு காரணம். அவங்க யாருமே நம்மளுக்கு உதவ வர மாட்டாங்க. அது ஏன்னா புயல் ஒரு பக்கம் அடிச்சதுனால அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, நாம் ஒரு பக்கம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரு அந்த புரோட்டகனிஸ்ட் ஆஃப் ஆத்தர் வந்து என்ன பண்றாரு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து யாருமே உதவுறதுக்கு முன்னாடி வரல. ஸோ அப்ப அவங்க இருக்கிற இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டார்க் ஓஷனா இருக்கு, அதுவும் செப்பரேட்டா இருக்காங்க. அவங்க வந்து தன் நண்பர்களை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சியோட வந்து அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அவங்க தான் என்னை காப்பாத்தல அப்படின்னா கூட, இந்த மரணமும் என்னை வந்து சீக்கிரமா வந்து சேரமாட்டேனுது அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. கொஞ்ச நேரம் நீஞ்சிட்டு இருக்காங்க. நீஞ்சி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து நீஞ்சு தப்பிச்சுட்டு போறதுக்காக ட்ரை பண்றாங்க. அவங்க வந்து உதவிக்காக ஏங்குறாங்க, யாருன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, அங்க கடல்ல இருந்து நம்மளை காப்பாத்த அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே முன்னாடி வரல. இறுதியா அவங்க ஃபைனலா என்ன வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடல்ல அந்த அலைகள்லயே மூழ்கி, அதாவது அந்த தண்ணியில மூழ்கி மூழ்கி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலா டெத் ஆயிடுவாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம ஆத்தர் வந்து எலிஜி எழுதியிருக்காரு போயமு. ஸோ இந்த போயமோட எண்டு லாஸ்ட் 3 ஸ்டான்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காகவும் யாரும் அழாதீங்க, நாட் கிரை ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆத்தர். போயம்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்துட்டார வழியே இந்த போயம் வரிகள் மூலமா வந்து அவர் எப்பயுமே வாழ்ந்துட்டு தான் இருக்காரு எனக்கு கூட அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுவாங்க. அதாவது எல்லோருமே ஃபைனலா ஒரு நாள் இறந்துருவாங்க. அப்ப நாம் எப்படி இருப்போங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியாத்தான் நின்றுட்டு இருப்போங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து ஆத்தர் முன்வைக்கிறாரு. ஸோ அவ்வளவுதான் இந்த போயம். இந்த போயத்துல எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லைஃப்ல ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அதில் நாம் எப்படி நீந்தி முன்னாடி வரணும் அப்படின்றத வந்து மெட்டாஃபர் மூலமாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரிஸ் எதனா வேணும் அப்படின்னா,
கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பத்தி பாக்குறேங்க அப்படின்னா வில்லியம் கவுப்பர்.